நடிகர் மனோபாலா என்ற காலமாக இருக்காரு கல் பிரச்சனையில் அவதிப்பட்டு வந்த நிலையில இன்று அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு அவருக்கு தற்போது அறுபத்தி ஒன்பது வயதாக இருக்க நிலையில சினிமாவில் நடிகராக எழுநூறு படங்களுக்கு மேல் நடித்துள்ள மனோபாலா இருபத்தி நான்கு படங்களை இயக்கியிருக்காரு இதுல சிவாஜியுடைய பாரம்பரியம் ரஜினியுடைய ஊர்காவலன் போன்ற படங்களும் அடங்கியிருக்கு இதுல சதுரங்க வெட்டி தான் உட்பட சில பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களையும் மனோபாலா தான் தயாரிச்சிருக்காரு மனோபாலா நடிப்புல ஏராளமான படங்கள் உருவாகிருக்கு அதுல ஒரு படம் தான் நம்ம விஜய்சலியும் நம்ம லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்துல உருவாகி இந்த படத்துல மனோபாலாவும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலையும் நடிச்சு வந்திருக்காரு என்ன இந்த நிலையில்தான் நடிகர் மனோபாலதான் இயக்குநராக உச்சத்தில் இருக்கும் ஒரு நாளைக்கு இருநூறு சிகரெட்டுகள் பிடிப்பேன் என்றும் பின்னர் அதிலிருந்து வெளியே வந்து குறித்து மனம் திறந்து பேசியிருக்காரு ஒரு பேட்டியில் மனோபலர் கூறியிருப்பது என்னன்னு நான் இயக்குநராக உச்சத்தில் இருந்தபொழுது எனக்கு பயங்கர சிகரெட் பழக்கம் இருந்திருக்கு அதிக அளவில் புகைப்பிடித்ததால என்னை சிம்னி என்றும் அழைச்சிருக்காங்க சிகரெட் சாம்பலை தட்டுவதற்காக ஹிந்தி நடிகை ரேகா இரண்டு பான்ட்ராக் பாக்கெட்களை கட்டி என் கழுத்துல தொங்க விட்டுருக்காங்க அந்த அளவிற்கு நான் ஒரு சயின்ஸ் பாக்கராக இருந்திருக்காரு ஒரு நாளைக்கு இருநூறு சிகரெட் பிடிப்பேன் அதனாலதான் என்னுடைய எலும்புகள் அனைத்துமே பலவீனமாக இருந்திருக்கா ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா இனி பிடித்தாலும் கூட நான் இறந்துவிடின்ற டாக்டர் தான் அப்பொழுதுதான் சிகரெட் பழக்கத்தையும் கைவிட்டிருக்காரு சிகரெட் பழக்கத்தை கைவிட்ட பின்பு அதன் விளைவுகள் மிகவும் பயங்கரமானதாக தான் இருந்திருக்கு தெலுங்கு படம் என்று நடித்த பொழுது வில்லனுக்கு ஒரு தகவல் கொடுக்க ஏறி இறங்கி ஓட வேண்டிய ஒரு கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்திருக்காங்க போனாலும் கூட டயலாக் பேசுவதற்கு முன்பு நான் மூச்சு விட வேண்டும் ஆனால் இயக்குனர் கட்டின் சொல்வாரா அந்த மூச்சை எடுக்காவிட்டால் நான் உரிடம் இருக்க மாட்டேன் என்பது அவர்களுக்கு தெரியாதான் அப்பொழுதுதான் என் உடலில் சிகரெட் ஏற்படுத்திய தாக்கத்தை நான் உணர்ந்தேன் மெதுவாக எல்லரிடம் சிகரெட் பிடிக்காது என்று சொல்லியிருக்கேன் மது கூட இருந்தது ஆனால் புகைப்பிடிக்காத எனக்கு என்ுவேன் அதற்கு நான் உதாரணம் என அந்த பேட்டியில் மனோபாலம் மனம் திரிந்து பேசியிருக்கார்